எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மா நான் சொல்றேன்மா, இன்னைக்கு அவங்க எங்க மாமியாரோட பிறந்த நாள். அவங்களோட பிறந்த நாள் விழாவை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்களுடைய பெரிய பொண்ணு, நாலாவது பொண்ணு எல்லாரும் சர்ப்ரைஸா வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நாங்க பண்ணோம். அவங்க கூட எல்லாருமா சேர்ந்து, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாருமே பொங்கல் கொண்டாடிடலாம் அப்படின்றதுனால இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சு வச்சிருக்கோம். சோ தமிழர் திருநாள் ஆன இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அன்னைக்கு அம்மா பொங்கல் பண்ணுவாங்க, நாங்க எல்லாரும் கூட இருந்து அவங்களோட விழாவை சிறப்பிக்க போறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே பாட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே பாட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இது வந்து என்னோட பிறந்த நாள், 78 வயசு எனக்கு. என்னோட குழந்தைங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த என்னோட பிறந்தநாளை வந்து கொண்டாடுறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதோடவே இன்னைக்கு பொங்கலையும் சேர்த்து கொண்டாடிடலான்னு எங்க மனசுல ஒரு ஆசையா இருந்தது. ஏன்னா அதை முடிச்சோடனே எல்லாரும் அவ ஊருக்கு போயிடுவா, அதனால இன்னைக்கே இந்த பொங்கலை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் இப்ப ரெடி பண்ணியிருக்கோம். என்னோட பிறந்த நாளோட பொங்கலையும் சேர்த்து நாங்க கொண்டாடுறோம், நீங்களும் எங்களோட இதுல சேர்ந்து கொண்டாடலாம். இவங்க என்னோட பெரிய பொண்ணு, இவர் மருமகன், என்னுடைய இரண்டாவது பொண்ணு, இவர் என்னுடைய மகன், உயிருக்கு உயிரான மகன் இவர். இது என்னுடைய மருமகள், மகள் தான். இது என்னோட பேத்தி. எல்லாரும் என் கூட இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் விழாவை நாங்க கொண்டாட போறோம். இன்னைக்கு வந்து அம்மா வந்து பொங்கல் பண்ண போறா, நாங்க எல்லாரும் அம்மா பொங்கல் பண்றதை பார்க்க போறோம். பொங்கல் விழா 4 நாள் கொண்டாடக்கூடிய திருநாள் இது. இது வந்து அந்த காலத்துல வந்து பெரிய பண்டிகைன்னு சொல்லுவா எல்லாரும். பொங்கல் வந்து பெரிய பண்டிகை, 4 நாள் பண்டிகைன்னு. முதல் நாள் போகி, மறுநாள் பொங்கல், அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அடுத்த நாள் உழவர் திருநாள். நம்மளுடைய விவசாயிகள் மாடு ஆடு எல்லாத்துக்குமா சேர்ந்து நம்ம பண்ற திருநாள் வந்து உழவர் திருநாள். விவசாயிகள் இல்லைன்னா நம்ம இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல சொல்லுவாங்களே, விவசாயிகள் சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அது மாதிரி தமிழர் திருநாள் மிகப்பெரிய விழா அந்த தமிழர் திருநாளுங்கிறது. எல்லா லீவும் இருக்கு, 4 நாளைக்கு எல்லாரும் பொங்கல் கொண்டாட போறோம். இந்த முதல் நாள் போகி வந்து காப்பு கட்டுன்னு சொல்லுவா, எல்லாருக்கும் தெரியும். இந்த காப்பு கட்டுன்னு வீட்டுல வந்து வாசல்ல வந்து இந்த மாதிரி காப்பு கட்டுக்கு கூலப்பூ, வேப்பந்தழை, ஆவாரம்பூ, மாவெலை, இந்த சாணியில வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சிருப்பா. சாணி பிள்ளையார் வாசல்ல வைப்பா, அதுக்கு பூ வைப்பா, பரங்கி பூ பூசணி பூ இருக்கிறவா வைப்பா, அருகம்பில்லு வைப்பா பிள்ளையாருக்கு. இந்த சாணி வந்து கிருமி நாசினி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு வச்சிருக்க, நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியது. இது எல்லாத்தோடைய வாசனையுமே ஒரு 4 நாளைக்கு நம்ம முகர்றோம். அந்த வாசனை நம்ம முகரும் போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நமக்கு எந்த வியாதியும் வராது. சாணி பிள்ளையார் வீட்டுல வாசல்ல நல்லா கோலம் போட்டு, கோலம் போட்டு தெரிய நிறைய போடுவா, விடிய விடிய கூட கோலம் போடுவா எல்லாரும் வீட்டு வாசல்ல. இதெல்லாம் காப்பு கட்டுன்னு சொல்லிட்டு வச்சு அன்னைக்கு வந்து வீட்டுல வடை பாயசம் பண்ணி எல்லாம் சமைச்சு எல்லாரும் சாப்பிடுவா. அடுத்த நாள் பொங்கல் விழா. பொங்கலுக்கு முன்னாடியே 1 மாசமாவே எல்லாரும் வீடு வாசல்கள்லாம் சுத்தம் பண்ணி பழைய பொருள்கள் கீழே வேண்டாததெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு எல்லாம் வீடு வாசல்லாம் ஒட்டடை எடுத்து சுண்ணாம்பிடிச்சு வீட்டை புதுசா எல்லாரும் ரெடி பண்ணுவாங்க. கிராமங்கள்ல பார்த்தெல்லாம் 2 மாசத்துக்கு முடியே இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணி, மண்ணு வீடா இருந்தாலும் மண்ணு கொண்டு வந்து வீடெல்லாம் பூசி வீட்டை ரொம்ப அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க. பழையன கழிதல், புதியன புகுதல்னு அதை சொல்லுவா. பழையன கழிதல்னா நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல எண்ணங்களை நமக்கு உள்ள தரவழைச்சுண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வேண்டிட்டு எல்லாருமே இந்த பொங்கல் பண்டிகையை ஆரம்பிச்சு எல்லாரும் கொண்டாடணும். இப்ப பொங்கல் வைக்க போறோம், எல்லாரும் பார்க்கலாம். இப்ப இந்த பொங்கலுக்கு வந்து எவ்வளவோ பாத்திரங்கள் நம்ம வீட்டுல இருந்தா கூட நம்ம இந்த மண்ணுல
பண்றதுதான் வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பு. கிராமங்கள்ல மண்ணில தான் பண்ணுவா. இந்த மண்ணில பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கு. அதே மாதிரி இந்த பொங்கல் பானையில நம்ம சந்திரா சூரியான்னு போட்டிருக்கோம். இந்த சந்திரனும் சூரியனும் உள்ள வரையிலும் இந்த விவசாயிகள் எல்லாருமே சிறப்பா வாழ்ந்து விவசாயம் பெருகி எல்லாரும் நல்லா இருக்கணும். பூமிக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்ல விளைபொருள்களை விளைவிச்சு நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். முதல்ல விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பொங்கல் பண்ண போகலாம். இப்ப பொங்கலுக்கு தேவையான பொருள் இப்ப நம்ம பார்க்கலாம். பச்சரிசி, அந்த காலத்துல புது நெல் அறுத்து அரிசி அரைச்சி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க விவசாயிகள் வீடுகள்ல. நம்ம எந்த அரிசி உங்களுக்கு பச்சரிசி கிடைக்கிறதோ அதை வச்சுக்கலாம். பச்சரிசி எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் வந்து வெல்லம் வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு 4 பங்கு அரிசின்னா 1 பங்கு பாசிப்பருப்பு. நீங்க எந்த அளவு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வச்சிருக்கேன். முந்திரி திராட்சை, ஏலக்காய், நெய். 1 சிட்டிகை பொங்கலுக்கு உப்பு போடுற பழக்கம். உப்பு வந்து எடுத்து கொடுக்கும் அந்த இனிப்பை. வெல்லம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். 1:1 போட்டுக்கலாம், 1:1 போடலாம். எல்லாம் கம்மியாக வேணா 3/4 போடலாம். உங்களுக்கு அளவும் அதே மாதிரி எத்தனை பேர் சாப்பிட போறீங்களோ, அக்கம் பக்கம் எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க போறோமோ அதை கணக்கு பண்ணி நம்ம அரிசி வெல்லம்லாம் போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சக்கரை பொங்கலுக்கு. இது வந்து மண்ணடுப்பு, இது வந்து கொடி அடுப்புன்னு அந்த காலத்துல சொல்லுவா. இப்ப எல்லாம் கேஸ்ல நம்ம 3 பர்னர், 4 பர்னர், 2 பர்னர் வாங்குறோம். இப்ப இதுல விறகு வச்சோம்னா இதுல ஒன்னு எரியும், இதுல ஒன்னு எரியும். அந்த காலத்துல ஒன்னுல பருப்பு போட்டு ஒன்னுல சாதம் வைப்பா. இப்ப நம்ம ஒன்னுல சாதம் ஒண்ணு வைக்க போறோம். மகா நைவேத்தியம்னு சாமிக்கு ஒன்னுல பொங்கல் வைக்க போறோம். இது வந்து மண்பானை, குயவர்கள் செய்தது. இந்த வருஷத்துல இந்த பொங்கல் போதுதான் இந்த மண்பானை வியாபாரம். அவெல்லாம் முன்னாடியே முதல் போட்டு இத பண்ணி வச்சு ஸ்டாக் வச்சு விற்பனை ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே அவ ரொம்ப கடுமையா உழைச்சுதான் இந்த பானையை வந்து பண்றா, எல்லாம் மண்ணுல பண்ற. அதனால நம்ம இந்த மண்பானை பண்றவாளுக்கு நம்ம ஒரு நன்றி வணக்கம். அவளும் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதுல கூட ஒரு பாட்டு அது வரும். குயவன் செய்திடும் பாண்டமன்றோ, குயவன் செய்திடும் பாண்டமன்றோ, குடித்தனம் நடத்திட வேண்டுமன்றோ, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது வந்து மிகப்பெரிய கைத்தொழில். இதுக்கு அவங்க உழைக்கிற உழைப்பு வந்து கணக்கில் அடங்காத உழைப்பு. இதை மண்ணை கொண்டு வந்து பத்திரமா அதை பாதுகாத்து உடஞ்சு போச்சுன்னா போச்சு. அதனால எல்லாருமே கூடுமான வரையிலும் பொங்கலுக்கு மண்பானை வாங்கி மண்பானை பண்றவாழ அவளை வாழ வைக்கணுங்கிறது என்னோட கருத்து. எல்லாரும் மண்பானை வாங்கி, எத்தனை பாத்திரங்களும் மண்பானை வாங்கி எல்லாரும் வைங்க. அது என்னோட வேண்டுகோள். இப்ப நம்ம பொங்கலுக்கு பானை வைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்திரத்துல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறோம். இப்ப இந்த அடுப்பு நான் பத்த வைக்கிறேன். இப்ப வந்து தண்ணி நம்ம வச்சிருக்கோம். அந்த காலத்துல அரிசி களையிற கழனியில கொஞ்சம் ஊத்துற பழக்கம் உண்டு பொங்கலுக்கு. அதனால அரிசி கழனியில கொஞ்சம் நான் ஊத்துறேன். இப்ப வந்து பால் வச்சிருக்கேன், பால் ஊத்துறேன். இப்ப வந்து நம்ம கழனி பிடிச்ச பாசிப்பருப்பு அதுல போடுறேன்.
இது கொட்டாங்குட்டி, இது அகப்பைன்னு சொல்லுவா. அந்த காலத்துல பெரும்பாலும் இதுதான் எல்லாரும் வச்சிருப்ப. பாசி பருப்பு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், வெந்த உடனே நம்ம அரிசியை போடலாம். ஊதாங்குழல்னு சொல்றது விறகடுப்பு வச்சிருக்கிறவா எல்லாருமே வச்சிருப்பா, எல்லாருக்குமே தெரியும். அடுப்பு எரியலைன்னா இது வந்து ஊதினா காத்து வரும், அந்த அடுப்பு நல்லா எரியும். நம்ம எவ்வளவு நைவேத்தியம் சாமிக்கு வச்சாலும் மகா நைவேத்தியம்னு ஒண்ணு வைக்கிறது பழக்கம். இது சாதம் வந்து இதுல நான் வந்து வைக்கிறேன். இப்ப இந்த மகா நைவேத்தியம் சாதத்துக்கு அரிசி போட்டோம். 2 பொங்கமலை கட்டுறதுதான் எங்க வீடுகளில் வழக்கம். இது மாதிரிதான் 2 பானை வைப்போம். இப்ப இந்த பாசிப்பருப்பு 1/4 ஏக்காடு வெந்து போச்சு. இப்ப இனிமே நம்ம அரிசியை போடலாம். சில வீடுகள்ல அரிசியை வறுத்து வச்சுப்பா, பாசிப்பருப்பை வறுத்து வச்சுப்பா, சீக்கிரம் நல்லா குழஞ்சு வேகும்ட்டு. நான் வறுக்கல, பச்சையா தான் போடுறேன். உங்களுக்கு எப்படி வீடுகளில் உங்களோட பழக்கமோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இந்த பொங்கல் பொங்கி வழிஞ்சு போச்சு. இது 2 பானை. ஒரு பானை வந்து நமக்கு என்னைக்கும் சாப்பாடு குறையாம நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, இது பணங்காசு எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பானையும் நம்ம வச்சிருக்கோம். இப்ப இந்த அரிசி பருப்பு பால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வேகிறது. இது நல்லா வேகட்டும், நம்ம அப்புறம் வெல்லம் போடலாம். இப்ப இந்த பால் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து போச்சு. இப்ப நம்ம வந்து வெல்லம் வந்து இதுலயே போட போறோம். பொங்கல் அன்னைக்கு வெல்லம் வந்து இப்படிதான் போடுறது, சாகு காய்ச்சறது இல்ல. 3வது நாள் வந்து நம்ம மாட்டு பொங்கல் பண்ணும் போது வேணா வெல்லம் ஆகு காய்ச்சி நம்ம பொங்கல் போடலாம். இப்ப நான் அந்த வெல்லம் வந்து இதுல போடுறேன். இப்ப வந்து இந்த பொங்கல் சுவைக்கு வந்து 1 சிட்டிகை உப்பு போடுறோம். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் போடுறோம். உங்களுக்கு நிறைய தேங்காய் வேணா நிறைய போட்டுக்கோங்க, கொஞ்சமா வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப இந்த பொங்கல் ஆயிடுது. இப்ப இந்த அடுப்பெல்லாம் நான் எடுத்து விறகெல்லாம் வெளியில வைக்கிறேன். அந்த காலத்துல இப்படிதான் வைப்போம். இப்ப இத லேசா தண்ணி ஊத்தி அணைச்சுக்கலாம். இந்த பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த சாதமும் ரெடியா எல்லாம் சரியா கரெக்டா இந்த அளவுக்கு, தண்ணி அளவுக்கு பால் அளவுக்கு சரியா போச்சு. இப்ப இதுக்கு ஏலக்காய் பொடி போட போறோம். நான் இப்ப விறகெல்லாம் வெளியில எடுத்து வச்சு அடுப்ப நல்லா தணிச்சிட்டேன். இந்த பால் பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு நான் ஏலக்காய் பொடி போடுறேன். முந்திரி வறுத்து ரெடியா வச்சிருக்கேன். இந்த முந்திரியும் நான் போடுறேன். இப்போ வந்து இதுக்கு நெய் வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தேவையான அளவு ஊற்றலாம். நான் 200 கிராம் நெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிறத ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நல்ல சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சு இப்ப நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட போறோம், எல்லாரும் வாங்க. தைப்பிறம் இருந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவா, அது எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும். கல்யாணம் ஆன பழக்கு இந்த தை மாதம் 5வது நாள் 3வது நாள் மாசப்பிறப்புக்கு முந்தி சீர் கொடுக்குற பழக்கம்.
எல்லா வகை காய்கறி அரிசி பருப்பு நெய் பாத்திரங்கள் அதோட மண்பானைகள் எல்லாம் கொண்டு போய் சம்மந்தி வீட்டில் கொண்டு சீர் வச்சுட்டு வருவா. சம்மந்திகள்லாம் இவாளை வரவேற்று அன்னைக்கு நல்ல ஒரு விருந்து பண்ணி எல்லாருக்கும் போட்டு எல்லாரையும் மரியாதையாக நல்ல விதமாக அனுப்பி வைப்பா. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்களுக்கு தை மாதம் பிறந்த உடனே நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் முகூர்த்தங்கள் வரும் எல்லாம் பண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பா எல்லாரும். விவசாயிகளுக்கு அறுவடை ஆகும், நெல் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும், அவங்களோட பொருளாதாரம் மேம்படும். அதனால தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றது. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த தை மாதம் நல்ல மாசமா பிறந்து எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இப்ப பூஜை பண்ணி சாமி கும்பிட போறோம், நீங்களும் எல்லாரும் வாங்க. சமர்ப்பயாமி. என்னோட பிறந்த நாளோட இன்னைக்கு இந்த பொங்கல் பண்டிகையும் சேர்த்து நாங்கள் எல்லாரும் எங்கள் குடும்பத்தார அத்தனை பேரும் எல்லாரும் கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் எல்லாரும் உங்கள் குடும்பத்தாரோட இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தங்க மாமி சமையலை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.